சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு சின்ன சிந்தனையை பார்ப்போங்க. அதாவது நாம் இது வரைக்கும் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்தோம், பக்தி யோகம், இந்த ராஜயோகம். அதாவது யோகம்னு என்ன, பக்தின்னு என்ன, முக்தி, அதுக்கப்புறம் ஞானம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதில் ஞானத்தில் பார்த்தீங்கன்னா, அறம், அதாவது அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. அறிவை அறிந்தவங்க யாருங்க? அறிவை அறிந்தவர்கள் இறைநிலைக்கு ஒப்பானவர்கள், அதாவது சிவத்தை அறிந்தவர்கள்னு வச்சுக்கோங்களேன். சிவநிலை, அதுதான் அறிவை அறிந்த நிலை, முக்தி. அந்த அறிவை அறிந்த நிலை வந்தவர்களும் அறிவை அறிந்தோர், அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படிங்கிறது. அந்த அன்பின் அறம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு, அன்பின் அறம்னு என்னங்க? சிவத்தை அறிந்தால் என்ன மலருங்க? அன்பு மலரும் இல்லைங்களா. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு தான் சாமி சொல்கிறாங்க. அப்போ நம்மகிட்ட அன்பு மலரணும்னா நாம் இறைவனை புரிஞ்சு கொள்ளணுங்க. இறை அட்லீஸ்ட் நாம் உணரலினா, இறை உணர்வு பெறலினா கூட இறை நிலைனா என்ன, அதான் நாம் அன்றைக்கி வந்து உங்களை அந்த பஞ்சபூதனா தவறுத்தும் போது, தவம் நடத்தும் போது உங்களுக்கு வந்து சுத்த வெளி அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன விளக்கம் நான் உணர்ந்த அளவில் கொடுத்தவங்களுக்கு. என்கிட்ட எங்கு அங்குங்கெனாதபடி நீக்க மரம் நிறைந்திருக்கிறது அதுதான். அதற்குள்ளே தான் நாம் எல்லாம் இருக்கோம், ஊடுருவி இருக்கோம். இப்போ ஸ்பாஞ்சு தண்ணியில் நினச்சோம்னா அதுக்காக அந்த ஓட்டை வேணும் போகிறக்கு. அப்படியில் இந்த சுத்த வெளிங்கிறது வந்து ஒரு பாய்மப்பொருள், அதுக்கு வந்து எந்த ஹோல்ஸ் எதுவும் இல்லை. அதனுடைய பண்பு என்னங்க? எல்லாவற்றையும் தன்னுள் ஊடுருவ அனுமதிக்கும், அதே சமயத்தில் எல்லா பொருள்களிலையும் ஊடுருவிடும். இப்போ அதுக்கு தான் உதாரணம் சொன்னால், ஒரு செங்கல் நாம் செவுத்தில் நாம் செவரு கட்டும்போது அந்த இடம் காலி இடமாக இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ செவுத்தை கட்டிட்டோம், இப்போ அங்கே இருக்கிற காலி இடம் என்ன ஆயிருக்குங்க? காணாமல் போயிருக்குமா அல்லது விலகி இருக்குமா? விலகவும் விலகாது, காணாமும் காணாமல் போகாது, அங்கேயே இருக்கும். செவுறு வந்து அந்த சுத்த வெளிக்குள்ளே ஊடுருவிருக்கு, சுத்த வெளி வந்து செவுத்துக்குள்ளே ஊடுருவிருக்கு ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு எங்கும் நீக்க மர நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற உண்மையை நாம் வந்து உணரணும்னு வைங்க, உணரணும்னு நாம் வந்து ரொம்ப முயற்சி எடுக்கணும். டெல்டா அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து ரொம்ப ஜீரோ ஃப்ரீக்குவன்சிக்கு போனால் தான் அதெல்லாம் நமக்கு உணர்வு கேட்டும். அட்லீஸ்ட் இப்போ நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்க, உணர்வு கேட்டாட்டியும் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் வந்துருச்சுன்னா அப்போ வந்து சுத்த வெளிங்கிறது இறைவன்கிறது அங்கிங்கிறாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நிறைஞ்சிருக்கு, நாம் அதுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு, அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா, அறிதல் வந்துருச்சுன்னா என்ன ஆகுங்க? எந்த ஒரு உயிரும் அதிலிருந்து வந்ததுதான், இறைத்துகள், இறைத்துகள் வின் வின் வந்து பருப்பொருள், பருப்பொருளிலிருந்து உயிர் உற்பத்தி ஆகுது. இதுதான் எங்கு நீக்க மர நிறைஞ்சிருக்கிறது, இதுதான் இறைவன் தான் எங்கேயும் நிறைஞ்சிருக்கான், வெளியாக நிறைஞ்சிருக்கான், உயிராகவும் இருக்கான், பருப்பொருளாகவும் இருக்கான், பஞ்சபூதங்களாகவும் இருக்கான், எல்லாமாகவும் அவன்தான் வெளிப்பட்டு இருக்கிறான்ங்கிற உண்மையை நாம் உணர்ந்துட்டோம். அது மட்டுமல்ல, எல்லாத்தையும் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கிற ஒரு உண்மையும் நாம் வந்து உணர்லினாலும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே இறை செயல், எது நடந்தாலும் நன்மைக்கே சொல்கிறோம்லங்க, எல்லாம் நன்மைக்கே. ஒரு அரசன், ஒரு மிகப்பெரிய அரசன்னு வச்சுங்க, அந்த அரசர் வந்து அரசர்கிட்ட ஒரு மந்திரி இருக்கார்,
அந்த மந்திரி எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாம் நன்மைக்கே. இந்த கதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, எல்லாம் நன்மைக்கேம்பார். அரசனுக்கு வந்து இவர் மேல ஒரு கண் இருக்கு, என்ன எல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே இந்த ஏற்பாடு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒரு நாள் இந்த ராஜா இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அப்படியே காட்டுக்குள்ள வேட்டைக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சமயம் வேட்டைக்கு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் ராஜாவோட விரல் அடிபட்டுருது. அங்கே ஏதோ ஒரு போராட்டம், அதான் அந்த புலியை துரத்துறது கரடி துரத்துறது ஏதோ வேட்டையாடும் போது ராஜாவுடைய விரல் கட்டாயி கீழே விழுந்துருது. ஒரு விரல் காணாம, இப்போ விரலை காண உடனே மந்திரிட்ட சொன்னதுக்கு மந்திரி என்னன்றிருக்காரு, எல்லாம் நன்மைக்கே அப்படின்றார். ராஜாவுக்கு பயங்கரமான கோபம், என் விரலை காணுங்கிறேன் இந்த பாட்டுக்கு நீ பாட்டுக்கு எல்லாம் நன்மைக்குங்கிற சொல்கிற நீ அப்படின்னு ராஜா அந்த காட்டிலிருந்து வீட்டு அரண்மனைக்கு திரும்பணும்னு இந்த ஆளை பிடிச்சி பாதாள ஜெயிலில் போட்டுக்கிட்டார். அவ்வளோதான், இவரை பிடிச்சி ஜெயிலில் போய் போட்டாச்சு. காலம் பாட்டுக்கு நடக்குது, ஒரு 4-5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. விரலெல்லாம் அந்த விரல் இல்லை, ஒரு விரல் இல்லை, இப்போ 4 விரல் தான் இருக்கிறத ஒரு அங்கஹீனமான ஒரு நிலை. அப்படியே காலம் ஓடிட்டுருக்கு. மறுபடியும் மீண்டும் இன்னொரு நாள் அதே மாதிரி வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டைக்கு போகும்போது எப்பவுமே அமைச்சர் வந்து அரசன் கூடவே இருப்பார், எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டார் அரசனை. ஆனால் இப்போ அமைச்சர் அவர் அந்த பர்டிகுலர் அமைச்சர் இல்லாதனால என்னாச்சு, இவர் அரசன் வந்து அந்த காட்டுக்குள்ளே தனிமையில விடப்படுறார். தனியாக விட்டும்போது ஏதோ ஒரு இடத்துல எப்போ அந்த வேட்டைக்கு யார சூழ்நிலை இவர் வந்து காணாமல் போயிடுறார். அவர் எங்கேயோ ஒரு நாடு காட்டுக்குள்ளே போயிடுறார். போகும்போது அங்கே சில காட்டுவாசிகள் இருப்பாங்களுங்க, இப்போ கூட இருக்காங்களே கொல்லிமலை அந்த மாதிரிலாம் காட்டுவாசிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவரை கைது பண்ணிடுறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அடுத்த நாள் இவரை வந்து நரபலி கொடுத்துர்லாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிட்றாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் வந்து இவருக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி மஞ்சள் ஊற்றி அதை ஊற்றி இதை ஊற்றி என்னென்னமோ எல்லாம் உடம்பெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாங்க, அல்லது அந்த வெட்டை வரும்போது கண்டுபிடிக்கிறாங்க. அங்கஹீனமானவனை வந்து காளிக்கு, அந்த அவங்க ஏதோ ஒரு தெய்வம் காளின்னு வச்சுங்களேன், அந்த காளிக்கு பழி எடுக்க முடியாது, முழுசா இருக்கணும். விட்டுருவாங்க இல்லைங்க, அல்லான்னு சொன்னோன்னே ஐயோ முஸ்லீமா விட்டுறப்பான்னு சொன்னா அப்புறம் மாட்டி அது மாதிரி இவரை விட்டாங்க. விட்டுன்னே இவர் அரண்மனைக்கு வந்துடுறார். வந்து போய் முதல்ல அந்த அமைச்சர் எழுதிட்டு வா எங்க அப்படின்னு. சரி வந்தாச்சு, நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, இப்போ பாரு நான் வந்து இதுவும் நன்மைக்கேன்னு நீ சொன்ன, நான் அப்போ வந்து உன்னை ஜெயிலில் போட்டேன், ஆனால் இப்போ வந்து உண்மையாயிடுச்சு நீ சொன்னது. இப்போ மட்டும் எனக்கு மட்டும் விரல் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஒரு அங்கஹீனமாக இல்லைன்னா இன்னார் என்ன பழி கொடுத்துருப்பாங்க, பழி கொடுத்து நேரம் சாப்பாடாக போயிருப்பேன் நான். அதனால் ரைட்டு ஓகே நீ சொன்னது கரெக்டாக தான், உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, நான் என்ன வந்து விரலை வெட்டணும்னா நீ இதுவும் நன்மைக்குன்னு சொல்லி சொன்னேன் ஓகே, ஆனால் நான் உன்னை ஜெயிலில் போட்டேன்ல அப் அப்பவும் நீ என்ன சொல்லிட்டு போன, இதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க. இப்போ எனக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு, நீ வந்து இதுவும் நன்மைக்கே சொன்னேயே அது எதுக்கு அப்படின்னு கேட்குற. அது எதுக்கு நீ அப்படி சொன்ன, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. சரி அதுக்கு வந்து அமைச்சர் விளக்கம் சொல்கிறார், இல்லைங்க ராஜா, இப்போ நீங்கள் வந்து வேட்டைக்கு போகும்போது கூடவே இருக்கிறது யாருங்க, நான் வந்ததுன்னா நான் கூடவே இருந்திருப்பேன், உங்களை விட்டு எங்கேயும் நான் போயிருக்க மாட்டேன். அப்போ நான் போகாத போது என்ன ஆயிருக்கும்,
நானும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த காட்டுவாசிக்கிட்ட மாட்டியிருப்பாங்க. ரெண்டு பேரும் தானே மாட்டியிருப்போம். அதனால் ரெண்டு பேரும் காட்டுவாசிக்கிட்ட மாட்டியிருப்போம். இப்போ காட்டுவாசி ரெண்டு பேர்த்தையும் க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் அங்கஹீனம்னு சொல்லிவிட்டு உங்களை விட்டுருப்பாங்க. ஆனால் என்ன முழு உடம்பாக நான் இருக்கேன்னு என்ன போட்டு தெளிப்பேன், என்ன பழி விட்டு காலிக்க ஏதோ ஒரு தெய்வத்துக்கு என்ன சாப்பாடாக போட்டிருப்பாங்கல்ல. அப்போ நான் வந்து ஜெயிலில் இருந்ததுனால நான் தப்பித்தேன், நீங்கள் தனியாக காட்டுக்கு போனதுனால நீங்கள் தப்பிச்சிங்க, இப்போ உங்கள் விரல் போனதுனால. அப்போ எல்லாம் நன்மைக்கு. இந்த இங்கே வந்து இறை செயலில் வந்து எது நடந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும். நாம் ஒரு ஊருக்கு புறப்பட்டு போகலான்னு போவோம், பஸ் கிடைக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனையாகும். அப்போ நாம் வந்து இல்லை போராடி போவோம், போராடி அங்கே போனால் அந்த காரியம் நடக்கும். அது மாதிரி நிறைய சம்பவம் எல்லாத்துக்கும் நடந்துருக்கு. அந்த மாதிரி எது நடந்தாலும் இறைவன் வந்து நமக்கு நல்லதுக்கு தான் நடத்துவான். அதில் தீமையே விளைந்தாலும் கூட அந்த தீமையே விளையுது அப்படின்னா செயலுக்கு உண்டான விளைவு வந்துட்டுருக்கு. அதனால தான் நமக்கு தீமை அவனுடைய செயலை நமக்கு துன்பம் தரும் விளைவுகள் வருவதற்கு காரணம் நம்முடைய செயலோ அல்லது நம்முடைய முன்னோர்களுடைய வினையோ. அந்த வினைக்குண்டான விளைவு வரும் பொழுது இறை செயலே நமக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா துன்பமாக நினைக்கிறோம். அதனால் அந்த துன்பத்தை கூட இதுவும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்து பழகிட்டோம்னா நமக்கு வந்து வருத்தம் இருக்காது, துன்பம் வருபோது. அப்போதான் அதுதான் இறையை வந்து இறைவனை அறிவை அறிந்தோர் அந்த ஸ்டேஜ். அறிவை அறிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க எப்பவுமே அன்பும் கருணையுமாக இருப்பாங்க, அவர்களுடைய செயல் அன்பின் நிமித்தம் அறமாக மாறும், அறச்செயலாக மாறும். அறச்செயல்னா என்ன சொல்கிறாருங்க சாமிஜி, இரண்டு ஒழுக்க பண்பாடு தான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராத ஒரு செயல் செஞ்சேன்னா அது அறம். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சேன்னா அது அறச்செயல். துன்பம் அறம் அப்படின்னு என்னங்க, மற்றவங்களுக்கு துன்பம் இல்லாம வாழ்வாங்க. இது ஒரு விதத்துலங்க. ஆனா இதே ஒரு துன்பம் இல்லாம வாழணும் அப்படின்னா அந்த ஈகை ரெண்டாவது இருக்கு பாருங்க, ஒன்று வந்து தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராத செயல், இன்னொரு செயல் வந்து என்னங்க, துன்பப்படுபவர்களுக்கு உதவணும். அந்த இதை மட்டும் கொஞ்சம் நாம் அடுத்த வகுப்பில் எடுக்கலாங்க. அதாவது நான் இன்னைக்கு அது கொஞ்சம் ரெண்டு மூணு சித்தர் அந்த பாடல்களையெல்லாம் சொல்லி, அதாவது ஈதலும் இசைப்பட வாழ்தலும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலாங்க நாம் அடுத்த இதில். இப்போ வேணால் இன்றைக்கி ஒரு சித்தர் பாடல், அதாவது இந்த சுத்த வெளிதான் எங்கும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இதை பாடல் கேட்டிருப்பீங்க, ஓடியோடி உட்கலந்த ஜோதியை. அது பாட்டை மாற்றி படிக்கணும், உட்கலந்த ஜோதியை ஓடி 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 நாடி 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 நாடு நாட்களும் கடந்து போய். அதாவது உட்கலந்த ஜோதின்னு என்னங்க, நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. நமக்குள்ளே போய் பார்க்கணும்னு அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாருங்களே, உள்ளே போய் எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. ஐயா கூட சொன்னாங்க, நீங்கள் உள்ளே போய் எதையும் பார்க்க வேண்டியதில்லை, வெளியே போகிறத நிறுத்திட்டீங்கன்னா உள்ளே தான் இருப்பீங்க. அது புரியுதான்னு பாருங்க, வெளியே போகிறத நிறுத்தினோம்னா உள்ளே தான் இருப்பீங்க. அப்போ உள்ளே வேற வெளியே வேறேன்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஐயா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க,
உங்க வீடு அல்லது வேற ஏதோ ஒரு, உங்க வீட்டு இடிக்க வேண்டாம், வேற ஏதோ ஒரு வீட்டு இடிச்சுக்கலாம். வேற எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, நாலு பக்கம் செவ் இருக்கு, மேலே கூரையெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க அந்த ஒரு வீடுன்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு உள்ளே இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களான்னா என்ன சொல்லுவோம் நாம? நாம் வீட்டுக்கு உள்ளதான் இருக்கிறோம் இல்லைங்களா? வீட்டுக்கு உள்ளதான் உட்காந்துட்ருக்கோம். அப்போ என்ன கேட்டால் என்ன சொல்லுவோம்? உள்ளதான் இருக்கோம்பா. இப்போ என்ன பண்ணுறோம்? ஜேசிபி தான் ஈஸியாக இப்போ புல்டோசர் வச்சு நாலு செவுத்தி எடுத்தாச்சு. நீங்கள் உள்ளே அங்கே எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கேயே உட்காந்துருக்கீங்க. சுற்றி இருக்கிற செவுத்தியும் மேலே இருக்கிற கூரையும் எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? உள்ளே இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? சிந்தனைக்கு எடுத்துங்க. இதெல்லாம் முதல்ல உள்ளே இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க? வெளியே இருக்கீங்களா உள்ளே இருக்கீங்களா? நாம் என்ன வெளியே தான் இருக்கோம். ஏன்னா இப்போ என்ன வீடெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அப்போ நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் இருக்கோம். அது மாதிரி இந்த எல்லையற்ற பரம்பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதுக்கு உள்ளேயுமே இருக்க முடியாது, வெளியும் இருக்க முடியாது, அதுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் சரிங்களா? அந்த மாதிரியான உட்கலந்த ஜோதியை ஓடி 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 தொலாவது தேடுகின்ற பொருள் என்னன்னு தெரியாம அந்த திருமூலர் பாட்டு ஒன்று இருக்கும், காடு மலையும் கடந்து போறேன்னா சரியா வரும்போது சொல்றோம், நாடி நாடி நாட்களும் கடந்து போய் பள்ளம் வேடும் கடந்து திரியவரே, கள்ள மடம் கள்ள மனமுடை கல்வி இல்லாதவரேன்னு ஒரு பாடல் திருமூலர் பாட்டு இருக்குங்க. இப்ப அது மாதிரி நாடு நாடி 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 போய் என்னாச்சுங்க, வாடி 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 மாண்டு விட்ட மாந்தர்கள். அதாவது இறைநிலையை தேடுனவங்க, நாம் எங்கேயும் தேடுறது இல்லைங்க, அது வேற பிரச்சனை. நாம் வந்து பக்தி மார்க்கம்னு கோயிலுக்கு போகிறதெல்லாம் எதுக்குங்க? வேண்டுதல், பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? சுயநல பிரார்த்தனைக்காக தான் போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போய் அபிஷேகம் வந்து இந்த மக்களெல்லாம் நல்லா இருக்கணும், எங்கள் ஊரில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பேர் அத்தனை பேரும் சிறப்பாக இருக்கணும், இன்னைக்கு வேற்றுமனு தாக்கம் பண்ணவங்க எல்லாம் ஜெயிக்கணும்னு நான் போய் அபிஷேகமாக பண்ண போகிறேங்க. நான் போய் அபிஷேகம் பண்ணுனா எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளை வரணும், பரீட்சை எழுதிக்கலாம், பரீட்சை பாஸ் பண்ணணும், தொழில் நல்லபடியாக சிறக்கணும் அப்படின்னு சுயநல பிரார்த்தனைக்குத்தான் நாம் போகிறோங்க கோயிலுக்கு. கோயிலில் போய் இறைவனை தேடி இறைவனை நான் கண்டுகொள்ளோன்னு கோயிலுக்கு போகிறது யாராவது இருப்போம்ங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி போகிறது இல்லைங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு போகிறது ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும், போனால் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், மனசில் ஒரு அமைதி இருக்கும், ஏதோ ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு வருவோம், அதுக்கு தான் போகிறமே ஒழிய இறைநிலைனா என்ன, இறைவன் எங்கே இருக்கான், இறைவன்னா யார், இதெல்லாம் ஏன் நடத்துகிறாங்க, இதை யார் நடத்துகிறா, எப்படி நடக்குது, பூமி சுற்றுதுங்கிறானே எப்படி சுற்றுது, சரி சுற்றும் போது சுற்றி வந்து 172 மடங்கு தண்ணி நிற்கிதுங்கிறானே, அந்த தண்ணியெல்லாம் ஏன் கீழே கொட்ட மாட்டேங்குது, மேலேயே நிற்கிது, மேலே நிற்கிற தண்ணியெல்லாம் ஏன் பூமிக்குள்ளே வந்துட மாட்டேங்குது, இதெல்லாம் யார் நினச்சி, இதெல்லாம் யார், சூரியன் வருவது யாரால, திரும்பி அதே தான், இதற்கெல்லாம் அதிகாரி யாருன்னு யார் சிந்திக்கிறாங்க? சிந்திக்கணும்லங்க. இப்போ நீங்கள் வந்து நாம் கோயிலுக்கு போகிறோம், ஒரு சிலை இருக்குது, இந்த சிலைக்குள் இருக்கிற தெய்வம், அதாவது தெய்வம் இல்லைன்னு சொல்ல, நான் தெய்வம் எப்படி வந்து இவ்வளவு பெரிய, இப்போ நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறதே ஒரு தெய்வம்னு வச்சுங்க, ஒரு சிலை, இது அட்லீஸ்ட் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற மக்களை எல்லாத்தையும் எப்படி கண்காணிக்க முடியும்? இங்கே உட்கார்ந்து கொண்டு எனக்குள்ள என்னை இயக்கணும், ஜீரணம் பண்ணணும், என்னென்னமோ பண்ணணும், நிணநீர் துறக்கணும், ரத்தம் ஓடணும், அது மாதிரி கோவில ஒரு கோடி ஒரு 54,00,000 பேர் இருக்காங்கன்னா அவ்வளவு பேர்த்தையும் இது பண்ணும், எப்படி இதெல்லாம் நடக்குது, அது போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு யாராவது போகிறாங்களா? இல்லை. அந்த மாதிரி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை ஓடி ஓடி அது மாதிரி தேடினவங்க, அந்த காலத்தில் சித்தர்கள் கொஞ்சம் பேர் தேடியிருக்காங்க இறைவன்னா யாரு அப்படின்னு சொல்லி, அந்த
63 நாயன்மார்கள் அது இதெல்லாம் இருக்காங்களே, அது மாதிரி இறைவனை தேடினவங்கள்லாம் இப்படி தேடி என்னாச்சுங்க, மா கடைசியில் வாடி வாடி மாண்டு விட்ட மாந்தர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? கோடி 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 எண்ணிறந்த கோடியே, கோடான கோடி பேர் இறைவனை தேடி, ஏன்னா உட்கலந்த ஜோதி உள்ளேயே இருக்கான், அதை விட்டு போட்டு பள்ளம் மேடு பறந்து திரிவரே அது மாதிரி பறந்து திரிஞ்சு எல்லாம் உயிர் போனதான் மிச்சம். அதே மாதிரி இன்னொரு பாடல் சித்திர பாடல், தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பார்கள். இறைவன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்க. எங்கேயும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் கடந்து நிற்கும் பராபரமே. பராபரம் பரம்பொருள் எப்படி இருங்க, பாரும் விண்ணும் எங்குமாய் கடந்து நிற்கும் பராபரம், ஊரும் நாடும் காடும் தேடி உழலுகின்ற ஊமைகால். பாரும் விண்ணும் எங்கு கடந்து நிற்கின்ற பராபரத்தை, ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள காட்டுக்குள்ள மலை மேலே தேடி உழல்கின்ற ஊமைகால், உம்மை தேடி உமை தேடி உன்னை தேடி உள்ளுக்குள் அறிந்து கொள்ளுமே. உள்ள பாருனா எப்படி உள்ள பார்க்கறது, உள்ள எலும்பு ஜாதந்தான் இருக்கு அப்படின்னா எண்ணத்தை நிறுத்தினோம்னா என்னன்னு தெரிஞ்சு சரிங்களா. சரி, இதோட நாம் அதனால் வந்து அன்பின் அறச்செயல் எப்படி செய்வாங்க, அறச்செயல் செய்யணும்னா அதுக்கு இது வந்து சுத்தவெளி அன்பு அறிவை அறிந்தோர் அறிவை அறிஞ்சால் இங்கே தான் இருக்குங்கிறக்காக நாம் இந்த ரெண்டு பாடல் பார்த்தோங்க. இப்போ வந்து அந்த அறிவை அறிஞ்சதுக்கப்புறம் அறச்செயல் செய்யணும், அன்பின் நிமித்தம் அறச்செயல் செய்யணும்னா இன்னொரு ஃபங்க்ஷன் நமக்கு தெரியணும், அது நிலையாமை. அதில் கொஞ்சம் நமக்கு மனசில் படணும், பட்டுதுனா தான் நமக்கு அந்த ஈகை குணம் வெளிப்படும் சரிங்களா. சரி, இதை இந்த அளவில் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய செய்துக்கலாங்க.